Hi viewers, welcome to A to Z Samayal channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது அரக்கீரை சூப் எப்படி பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ சூப் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அரக்கீரை ஒரு கட்டை நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ரெண்டு தேங்காய் சில், அது கூட 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் கலந்து வச்சிருக்கேன். நம்ம கெட்டிமா தேங்காய் பால் பச்சரிசி சூப்பில் சேர்த்தோன்னா அது திரண்டு திரண்டு போயிடும். அதனால் நான் தண்ணி கலந்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு வெங்காயம், 10-15 பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து, அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அது கூட 2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இது மாதிரி நர நரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நர நரன்னு வெங்காயம்லாம் தெரிகிற போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றி சூப்புக்கு தேவையான தண்ணியும் அதெல்லாம் கலந்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் கீரை சூப் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுமே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருங்க. வெங்காயத்தை கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். இப்போ நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு லிக்விடாக எடுத்துக்கோங்க சூப்பு. சூப்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம வெங்காயம் மசாலா எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு அரைக்கீரை இதில் சேர்த்துடலாம். இப்போ கீரையை சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுறணும். உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போவே நம்ம உப்பு சேர்த்தோம்னா கீரை வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி போயிடும், டேஸ்ட் இருக்காது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இந்த கீரையை நம்ம வேக விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கீரையும் வெந்திருக்கும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் கடைசியாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பச்சரிசி பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பச்சரிசி பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. கெட்டியமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்தளவுக்கு பபிள்ஸ் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அரைக்கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. உடல் வலி பலகீனம் இருக்கும்போது இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றும். சிறுநீரக கற்கள் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரைக்கீரை. அல்சர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மருந்து இந்த அரைக்கீரை. இந்த சூப் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சூப் சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த் உடம்புக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எங்களோட ஏ டு இசட் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஏ டு இசட் சமையல் சேனல். தேங்க்யூ.